ஹலோ கணக்கம் என்னுடைய கேமிங் ரகர்ஸ் யூடியூப் சேனல் ஏன் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பக்கத்தில் க்ளிக் பண்ணி வச்சுங்க நீ பார்த்திங்கன்னா க்ளாஷ் ஆஃப் க்ளாஸ் தான் கேம் வந்து ப்ளே பண்ண போகிறோம் இதுக்கு மேலே டெய்லி பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மினிமிட்டாக கேம் தான் ஏன்னா அந்த கேம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில நிறைய பேர் வந்து அந்த கேம் தான் பிளே பண்ண சொல்கிறாங்க இது நம்மளுடைய ஏரியா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மற்ற டிஃப்ரெண்டான கேம் வந்து ஒரு மணிக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் சண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடத்த சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது நல்ல இடமா பார்த்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கிடணும் இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கேன் காயின்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது லைட்டாக தான் இருக்குது இதுக்காகவே வந்து நம்ம காலத்தில் இறங்கி நம்ம ஆளுங்களை வந்து இறங்கி விடக்கூடாது வேறு இடத்த வந்து பார்க்க ஆரமிச்சிட்டோம் ஐயோ இந்த இடம் வேணாம் வேணாம்பா ஃபுல்லாகவே பார்த்தோன்னா என் வந்து தார்மாராக பாதுகாப்பாக வச்சுக்கிறான் இதுக்குள்ளே நம்ம இறங்கி உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம்தான் நம்ம ஆளுங்களை வச்சுட்டு இதுவும் வேணாம் வேணாம் இது கம்மியாகவும் இருக்குது பாதுகாப்பாகவும் அது இது ரொம்ப கம்மியாக இருக்குது இடையே எடையே ஏதாவது வச்சுப்பான் போனேன் எதுவுமே இல்லை இருந்தாலும் எனக்கு இந்த இடம்லாம் தேவையே இல்லை ஏதாவது கொஞ்சமாச்சு மீடியமாக நம்ம பட்ஜெட்டுக்கு இருந்தால் பரவாயில்ல வேணும் வேணாம் இது இறங்கலாமா வேணாம் காயின் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏதாச்சும் நானே தான் பண்ணுறது இதெல்லாம் தேவையே இல்லை இந்த மாதிரி சுற்றி காம்பண்ட்ஸுவெல்லாம் போட்டுக்கிறோடனே தேவையே இல்லை வேறு ஏதாவது பார்ப்போம் ஆஹா இந்த மாதிரி நான் தேடி தேடியே காயின் எனக்கு வேஸ்ட்டாக போய்கிது எத்தனை தான் நான் பார்க்கறது இங்கே இறங்கலாமான்னு யோசிக்குது வேணாம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அய்யோ தேவலப்பா வேறு வேறு நல்ல இடமா காட்டி தொலையேன் ரொம்ப முக்கியமான இடமாவே காட்டுறேன் இது தேவையில்லை சுத்தமாக இந்த இடமே வேணாம் இதெல்லாம் வேணாம் வேணாம் என்னடா இது இன்றைக்கி இவ்வளோ நாளும் நானும் தேடிட்டே இருக்கேன் நல்ல இடமே நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் கடுப்பான இடமாவே கிடைக்குது இது ஓகே தான் தெரியுது காயின் வந்து இருக்குது சரி இதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நம்மளுடைய ஆட்களை வந்து இறக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு படை வீரர்களை தயாராக போருக்கு இந்த இடம் ஓகே தான் ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆட்களை வந்து இந்த இடத்துல வந்து நான் இறக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் இறக்காச்சு இதுக்குமாதிரி டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனலில் கரெக்டாக ஒரு மணிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மினமில்லா கேம் தான் அஞ்சு மணிக்கு ஏன்னா அந்த கேம் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை ஏன்னால் அதிகம் பேர் வந்து அந்த கேம் தான் கேட்டிருக்காங்க ப்ரோ மினிமிலிட்டா ப்ளே பண்ணுங்க பண்ணுங்கன்னு அந்த கேமுக்கு பதில் வேற ஏதாவது கேம் மாற்றினாலே எல்லாம் ட்ரெண்ட்ஸ்லாம் வராங்க நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் ஸோ அதனால் அந்த கேம் அப்படியே இருக்கட்டும் மதியத்தில் வர கேமை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு நம்மளுடைய ஆட்களை இறக்கிட்டோம் பாதுகாப்புகளை பார்த்திங்கன்னா அடிச்சு உடச்சுட்டு இருக்கானுங்க அவ்வளோதான் எல்லா பாதுகாப்பையுமே பார்த்தா அடித்தாச்சு எல்லா நம்ம அட்டாக் பண்ணுற பொருட்கள் எல்லாமே காலி அங்கே டேமேஜ் பண்ணியாச்சு இதுக்கு மேலே எதுவுமே நம்ம வந்து தட்டி கேட்க யாருமே இல்லை அதனால் பயப்பிள்ளைங்கலாம் வந்து காசெல்லாம் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஏரியாவை வந்து சும்மா டேமேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ரெண்டு பேரும் தான் நான் வச்சிருக்கேன் மற்றபடி நிறைய பேர் வந்து இறக்கிட்டேன் களத்தில் களத்தில் இறங்கி பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து அடிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாத்தையும் வந்து அடித்து எடுத்துடுவானுங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் உடச்சு எடுங்கடா ஒன்று விட கூடாது ஃபஸ்ட்டு டேமேஜ் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி ஐம்பது பர்சன்ட் டேமேஜ்ன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார் பார்த்திங்கன்னா எடுத்துட்டானுங்க இன்னும் ரெண்டு ஸ்டார் வந்து ஆகணும் இன்னும் ரெண்டு ஸ்டார்காக தான் ட்ரை பண்ணிட்ருக்கானுங்க மொத்தம் மூணு ஸ்டார் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த மூணு ஸ்டாருக்காக தான் வெரி குண்டு பய பைபிளாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டுருக்கானுங்க சீக்கிரமாக எனக்கு வந்து டக்குன்னு எடுத்து தாங்கடாடே தடிமாட்டு பயணங்களே அப்படின்னு சொல்லி நான் திட்டிகிட்டு இருக்கேன் பெரிய வீட்டை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டே முதல்ல அதெல்லாம் எடுக்கலாம்டா லாஸ்ட்டாக ஆனாடா இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு இருக்கானுங்க சீக்கிரம் நூறு சதவீதம் எடுக்கணா டேமேஜ் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேமேஜ் எடுத்துகிட்டு இருக்கானுங்க எனக்கு தேவை ஹண்ட்ரட் பர்சன்ட் டேமேஜ் அதுக்காக தாறு மாதிரி இருக்கானுங்க அப்போ அடுத்த ஸ்டாரையும் எடுத்துடுங்க செவன்ட்டி எயிட் பர்சன்டே டைமிங் போயிட்டு இருக்கா அதையா சடிங்கடா அப்படின்னு சொல்கிறேன் அவனால உடச்சிட்டு தான் இருக்கானுங்க அவ்வளோ ஒரு வழியை அதையே உடைச்சிட்டானுங்க ஆனாலும் இன்னும் ஃபுல்லாத்தையும் எடுத்தாங்களான்னு கேட்டால் ஃபுல்லாக எடுக்கல எனக்கு தெரிஞ்சு தோல்விதான் வெற்றி பெற்றுட்டோம் ஆனால் மூணு ஸ்டாராக வந்து எடுக்க முடியல மனசு கஷ்டமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இத்தில நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு லைக் மட்டும் போயிடுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க அடுத்து என்னென்ன கேம் வந்து ப்ளே பண்ணலாம்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் பில்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க